வெல்கம் டு அகாடமி ஃபார் இன்ஜினியர்ஸ். ஏன்னா வாய்ஸ் கொஞ்சம் மாறிடுச்சு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? லைட்டாக ஹீலியம் கேஸ் இன்ஹேல் பண்ணிட்டேன், அதான் வாய்ஸ் மாறிடுச்சு. அம்மா, ஹீலியம் கேஸ் இன்ஹேல் பண்ணால் ஏன் வாய்ஸ் மாறுது? அதுக்குள்ளான காரணத்தை இன்றைக்கி வீடியோவை பார்த்துடலாம். வாங்க. ஜென்ரலாக அட்மாஸ்பியரில் ஏர் மாலிக்குல்ஸ் இருக்கும். அந்த ஏர் மாலிக்குல்ஸில் மெயினாக ஆக்சிஜன் அண்ட் நைட்ரஜன் இருக்கும். இந்த ஆக்சிஜனாக நம்ம வந்து இன்ஹேல் பண்ணுவோம். இன்ஹேல் பண்ணுற ஆக்சிஜன் அப்படின்றது நம்மளோட லங்ஸை போய் சேரும். இப்போ நீங்கள் பேசணும் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது வாய்ஸ் பாக்ஸ்லேருந்து சவுண்டு ஜென்ரேட் ஆகும். இப்போ வாய்ஸ் பாக்ஸுக்கு மேலே வாய்ஸ் ஃபோல்ஸ் அப்படின்னு இருக்கும், அதில் அந்த சவுண்டு படும்போது அந்த சவுண்டு வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ இந்த லங்ஸுக்கு போன ஏர் என்ன பண்ணுன்னா திரும்ப வெளியே வரும். திரும்ப வெளியே வரும்போது அந்த ஏரை யூஸ் பண்ணி இந்த சவுண்டு வந்து ட்ராவல் ஆகும். ட்ராவல் ஆகும்போது தான் நம்ம வாய்வழியாக எவ்வளோ பிச்சில் எவ்வளோ ஃப்ரீக்குவென்சியில் வரணும் அப்படின்றது முடிவு பண்ணும். இப்போ அந்த ஏரில் நம்ம வாய்ஸ் எவ்வளோ ஸ்பீடில் ட்ராவல் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 350 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடில் ட்ராவல் ஆகும். இப்போ நீங்கள் ஹீலியமை இன்ஹேல் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுப்போம். ஹீலியம் அப்படின்றது ஒரு லைட்டரான கேஸ். லைட்டரான மீடியம் இருக்கும் பொழுது சவுண்ட் அப்படின்றது ரொம்ப ஸ்பீடாக ட்ராவல் ஆகும். இப்போ நீங்கள் ஹீலியம் இன்ஹேல் பண்ணிவிட்டு பேச ட்ரை பண்ணும்போது வாய்ஸ் பாக்ஸ்லேருந்து வாய்ஸ் ஜென்ரேட் ஆகும், அது வாய்ஸ் போல்ஸில் படும்போது வைப்ரேட் ஆகும். இப்போ ஹீலியமில் ட்ராவல் ஆகும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹீலியம் லைட்டர் கேஸ் அப்படின்றதுனால இப்போ சவுண்டு வந்து கிட்டத்தட்ட ஏரில் ட்ராவல் ஆகிறதோட 3 மடங்கு அதிகமான ஸ்பீடில் ட்ராவல் ஆகும். இப்படி 3 மடங்கு அதிகமான ஸ்பீடில் ட்ராவல் ஆகிறதுனால தான் நம்மளோட வாய்ஸ் மாறுது. இதுவே நம்ம உடம்புல ஹீலியம் கண்டன்ட் குறைஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளோட வாய்ஸ் திரும்ப பழையபடி நார்மலுக்கே வந்துடும். இதிலிருந்து நம்ம என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சவுண்ட் அப்படின்றது எந்த மீடியமில் ட்ராவல் ஆகுது அப்படின்றத பொறுத்து தான் நம்மளோட வாய்ஸ் அப்படின்றது முடிவு செய்யப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பற்றின ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் அகாடமி ஃபார் இன்ஜினியர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.